Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Hello friend, vanakkam. Naan Nandhini. Inniki defense updates la 6th generation போர் விமானங்களை தயாரிக்கிறதுல உலக நாடுகளுக்கிடையே போட்டி நிலவிட்டு இருக்கு. இந்த ரேஸ்ல தற்போது முன்னணியில் இருக்கிறது யாரு? இந்தியாவோட நிலை என்ன? அடுத்ததா உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் சங்கர் உக்ரைனுடைய பிரதமரை சந்திச்சு பேசியிருக்காரு. அவர் அப்ப என்ன பேசினாரு? அதுபோக அதிபர் புதின் உக்ரைனுக்கு எதிராகவும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராகவும் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். முக்கியமா மேற்கத்திய நாடுகளோட கொட்டத்தை அடக்கிற விதமா மேற்கத்திய நாடுகள் மீது நாங்க அணு ஆயுத தாக்குதல் நடத்துறதுக்கு கூட தயங்க மாட்டோம். உக்ரைன் மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு எதிராக நாங்க அணிகளை திரட்டுவோம், படை வீரர்களை குவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்துற விதமா சில அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இதற்கு அமெரிக்க அதிபர் பைடன் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பற்றின விரிவான தகவல்களை தற்போது நாம பார்க்கலாம். 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குறதுல யார் ஆதிக்கம் செலுத்துறாங்க? இதில் முக்கியமா 3 நாடுகளுக்கிடையே தான் கடும் போட்டி நிலவுது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் வச்சிருக்கிறவங்க தான் இனி வான்வெளியில ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாகிடுச்சு. NGAD, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை உருவாக்கி அந்த திட்டத்தின் கீழ் தான் அமெரிக்கா கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. தற்போது லாக்ஹீட் மார்ட்டின் F-22 ராப்டருடைய அம்சங்களோடு இன்னும் மேலும் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் போர் விமானமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் போர் விமானத்துக்கான ஒரு புரோட்டோடைப்பையும் FX அப்படின்னு பெயர் வைத்து அமெரிக்கா உருவாக்கியிருக்காங்க. இதற்காக US ஏர்ஃபோர்ஸ், போயிங், லாக்ஹீட் மார்ட்டின் உள்ளிட்ட டிஃபென்ஸ் கம்பெனிகளோடு இணைந்து செயல்பட்டு இருக்கு. அமெரிக்கா இப்படி சொல்லும்போது சீனா 2035ஆம் ஆண்டுக்குள் அடுத்த தலைமுறை போர் விமானங்களை நாங்கள் உருவாக்குவோம், 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களுக்கான போட்டியில் நாங்கள் ஒருபோதும் பின்தங்கி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்ட் J-20யை வைத்து அதில் 6th ஜென்ரேஷன் டெக்னாலஜிஸை உட்புகுத்தி டெவலப்மெண்ட்களை தொடங்கிட்டாங்களாம். அதில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் எல்லாம் சேர்க்கப்பட இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு அறிக்கையை கூட சீனா வெளியிட்டு இருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற SU-57 ஃபைட்டரை வைத்து 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏர், ஸ்பேஸ், எர்த், ட்ரோன், அன்மேண்ட் வெஹிக்கல் அப்படின்னு அனைத்தும் கலந்த கலவையாக அது இருக்கும்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. கடந்த 2016ஆம் ஆண்டே சுகோய் டிசைன் பியூரோ கொடுத்த டிசைனை அடிப்படையாக வைத்து 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. மேண்ட், அன்மேண்ட் 2 வெர்ஷன்களிலும் அது தயாராகுது. ரஷ்யா உருவாக்கிட்டு வரக்கூடிய அந்த விமானத்துக்கு POP-FA அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. SU-57 போர் விமானத்தில் சில ஹார்ட்வேர் எலிமெண்ட்ஸையும் தற்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஃப்ளைட் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ், அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் ரேடார் சிஸ்டம்களை பொறுத்துறாங்க. இதற்கிடையே ரஷ்யா SU-57 ஃபைட்டர் ஜெட்களை சில மேம்பாடுகளையும் பண்ணுறாங்க. ஸ்டெல்த் டார்கெட்களை அழிக்கக்கூடிய வகையில் ஸ்டெல்த் கில்லர் ஏர் டு ஏர் மிசைல்களை வைத்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளேயே நிறைவடையும்னு சொல்லப்படுது. இந்தியா 2030ஆம் ஆண்டுடைய தொடக்கத்தில் தான் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களிலேயே கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்கிற SU-30 MKI ஃப்ளீட் இருக்கு இல்லையா, அதில் இந்தியன் மேட் ஏவியோனிக்ஸ் மற்றும் வெப்பன்களை கொண்டு அப்கிரேட் செய்து அவற்றை 2045 வரைக்கும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. தற்போது இந்தியா 5th ஜென்ரேஷன் AMCA போர் விமானங்களை டெவலப் பண்ணுறதுல தான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. 2030ஆம் ஆண்டுடைய தொடக்கத்தில் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களில் கவனம் செலுத்தப்படும்னு விமானப்படை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மற்றும் சில மேற்கத்திய நாடுகள் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களை உருவாக்கக்கூடிய பணியை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. 2035, 40 ஆகிய ஆண்டுகளில் அவை உற்பத்திக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியாவும் தன்னுடைய 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களுடைய ப்ரிலிமினரி ரிசர்ச் ஒர்க்கை சீக்கிரமாகவே தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. அப்படி பண்ணினாதான் மற்ற நாடுகள் மாதிரி 2040, 45 அந்த காலகட்டத்தில் இந்த திட்டம் சாத்தியமாகும். 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களை தயாரிக்கிறதையே மற்ற நாடுகளை விட நாம் லேட்டாக தான் துவங்கணும். இருப்பினும் வேரியஸ் டெக்னாலஜிஸ்னால AMCA போர் விமானம் மற்ற 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களை காட்டிலும் சிறந்து விளங்குது. அடுத்ததாக 5.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்களுடைய உற்பத்தி 2035ஆம் ஆண்டுகளுடைய தொடக்கத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரஷ்யா தொடர்பானது. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் ஷமிஹாலை சந்திச்சு பேசியிருக்காரு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 11 நாள் அரசுமுறை பயணமா அமெரிக்கா போயிருக்காரு. இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அதிகாரிகள் பலரையும் அவர் சந்திக்கிறார். இதற்கிடையில தான் நியூயார்க்ல நடந்த UN ஜெனரல் அசம்பிளிக்கு நடுவே தற்போது போர் நடந்துட்டு இருக்கிற உக்ரைன் பிரதமர் டெனிஸ் ஷமிஹாலை சந்திச்சு பேசினார். உக்ரைனுக்கு எதிராக மேலும் படைகளை திரட்டுறதுக்கு ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவிட்ட சில மணி நேரத்தில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இது தொடர்பா ஜெய்சங்கர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போர் விஷயத்துல இந்தியாவோட நிலைப்பாட்டை உக்ரைன் பிரதமர் வரவேற்றிருக்காரு. பேச்சுவார்த்தை மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது இந்தியாவோட நிலைப்பாடு. போருக்கான காலகட்டம் இதுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட நமது பிரதமர் வலியுறுத்தி உள்ளார்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு ஜெய்சங்கர். அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைந்தால் தங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டு இருக்கு. இதனால தான் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்காங்க. தொடக்கத்திலிருந்தே இந்தியா நடுநிலை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட ரஷ்யாவுக்கு ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐநாவில் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா எங்கேயுமே வாக்களிக்கவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. போன வாரம் உஸ்பெகிஸ்தான்ல நடந்த சந்திப்பில் பிரதமர் மோடி புதின் கிட்ட உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக பேசினார். அப்போது இது போருக்கான காலம் அல்ல, நான் இது தொடர்பாக உங்ககிட்ட பலமுறை தொலைபேசி அழைப்புல பேசியிருக்கேன். ஜனநாயகம், ராஜதந்திரம், பேச்சுவார்த்தை ஆகியவை தான் உலகை ஒன்றாக வச்சிருக்கும். அதனால உக்ரைன் மீதான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர நீங்க பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட மோடி பேசியிருந்தார். மோடியுடைய இந்த பேச்சை தான் மேற்குலக நாடுகள் பாராட்டிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாம் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரஷ்ய அதிபர் புதினை கண்டித்து அமெரிக்க அதிபர் பைடன் ஐநாவில் ஆற்றிய உரை, அதில் முக்கியமான 10 பாயிண்ட் அவர் சொல்கிறார். உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு தனி மனிதரால் தொடங்கப்பட்ட தேவையில்லாத போர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இருக்கிற ரஷ்யா தனது அண்டை நாடு மீது படையெடுத்திருக்கு. இது ஐக்கிய நாடுகள் சாசனத்துடைய முக்கியமான கொள்கை. அதை வெட்கமே இல்லாமல் மீறி இருக்கிறாங்க ரஷ்யா. ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்படி செயல்படுறோம்னு புதின் சொல்கிறாரு. ஆனால் ரஷ்யாவை யாருமே அச்சுறுத்தலை. ரஷ்யாவை தவிர வேறு யாரும் மோதலை விரும்பவில்லை. அவர்தான் ஐரோப்பாவுக்கு எதிராக அணு ஆயுத அச்சுறுத்தலை கொடுத்திருக்காரு. ரஷ்யா தற்போது போர்க்குற்றம் செய்து வருது. போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா விரும்புது. ஆனால் அதற்கு குறுக்க இருக்கிற ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். எந்த நாடும் எரிசக்தியை ஆயுதமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் ரஷ்யா பயன்படுத்துகிறாங்க. அணு ஆயுத போரில் யாருமே வெற்றி பெற்றுவிட முடியாது. அதில் ஒருபோதும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். அணு ஆயுத பரவல் தடையை அனைத்து நாடுகளும் வலுப்படுத்த வேண்டும். அணு ஆயுத போர் ஒருபோதும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவையும் புதினையும் கண்டித்து பேசியிருக்காரு அமெரிக்க அதிபர் பைடன். இதற்கிடையில UN அசம்பிளியில ரெக்கார்டட் வீடியோ மூலமா பேசியிருக்கிற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை போர் குற்றவாளியாக அறிவித்து தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு.